நினைத்து கொண்டிருக்கிறோம் தமிழ் மொழியின் சிறப்பை மறைக்க வந்தவர்கள் மிஷினரிகள் என்று. ஆனால் அது உண்மையில்லை. உங்களுக்கு தெரியுமா, தமிழ் மொழியின் பெருமைகளை உலகறிய செய்தவர்கள் நம்முடைய மிஷினரிகள் தான். அப்படி வந்த மிஷினரிகளில் ஒருவரான ஜி இ போப் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நாட்டோட மொழி தெரியாம அந்த நாட்டில் இயேசு சாமியை பற்றி சொல்ல முடியாது. வேதாகம கழகத்தில் சேர்ந்து வேலை செய்ய தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். அவங்க கப்பலில் பயணம் செய்து வர 8 மாதம். அந்த 8 மாதத்தில் தமிழ் மொழியை நல்லா கற்றுக்கிட்டாங்க. 1839 தென்னிந்தியாவில் உள்ள சென்னைக்கு வந்தார்கள். பிறகு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாயர்புரம் என்ற இடத்தை மையமாக வைத்து இயேசு சாமியை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. தமிழ், ஆங்கிலம், எபிரேயம், கிரேக்கு, லத்தீன் போன்ற பல மொழிகளை நல்லா கற்றுக்கிட்டாங்க. கிறிஸ்தவ மக்களுக்காக சாயர்புரத்தில் பல்கலைக்கழகத்தை தொடங்கினாங்க. 96 ஊர்களில் சபைகளை கட்டினார்கள். தமிழ் மொழியில் ஏகப்பட்ட நூல்களை எழுதினாங்க. திருக்குறள், நாலடியார், திருவாசகம் போன்ற நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சாங்க. நாட்டு மக்களுக்காக பெரிய காரியங்களை செஞ்சு கூட பல கஷ்டங்களை சந்தித்தாங்க. சில ஊர்களில் உள்ளே போகிறது கூட அனுமதி இல்லைன்னு என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு முறை ஒரு ஊரில் இயேசு சாமியை பற்றி சொல்லும்போது ஒரு பெண் மாட்டு சாணத்தை கரைச்சி அவர் மேலே ஊற்றுனாங்க. அத்தனை கஷ்டங்களையும் இயேசு சாமி மேலே வச்சிருந்த அன்பினால் ஜனங்கள் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் தாங்கி கொண்டாங்க. ஜி போப் இறப்பதற்கு முன்னாடி அவரோட நண்பர்கிட்ட, நான் இறந்த பின்பு இந்த கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான்னு எழுதுங்க என்று சொன்னாராம். என்னுடைய கல்லறையில் நான் மொழிபெயர்த்து வெளியிட்ட திருக்குறளையும் திருவாசகத்தையும் என்னோட வைங்கன்னு சொன்னார். அவர் வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்காகவே தன்னை அர்ப்பணித்து இயேசுவுக்காகவே ஊழியம் செய்தார்கள்.